வணக்கம், வெல்கம் டு ஹவுஸ் ஃபுல் ரிவ்யூஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் என்ன படம்னு கேட்டீங்கன்னா, ஜெய 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 ஹே. ஸோ இது வந்து ஒரு மலையாள படம். ஸோ எல்லா லாங்குவேஜ்லையும், தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்திலையும் அந்த லாங்குவேஜில் வந்து இது வந்து டப் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இருக்கு. இந்த படத்தை பற்றி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ வெரி வண்டர்ஃபுல் ஃபேமிலி சப்ஜெக்ட். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடக்கிற ஒரு சின்ன ஒரு ஊழல், ப்ளஸ் வந்து ஒரு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எந்த லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி கூட சொல்கிறேன், ஒரு 90s கிட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அண்டர்லைன் ஆஃப் த மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹீரோ முடிக்கிற மாதிரி தான் நானும் முடிக்கிறேன். ஸோ பெண்களின் சுதந்திரம், அப்புறம் வந்து ஐயோ மறந்து போயிட்டேன், ஸோ ஃப்ரீடம் ஒரு இது அந்த அந்த சீன் சீரீஸாக நானும் இப்போ பேசும்போது நமக்கு அதை டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. அந்த 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 சீன் நல்லாயிருக்கும். அந்த கோர்ட்டு சீன் ஒன்று வரும், அது நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்பாய்லர்ஸாக பார்க்காம நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். எனக்கு வந்து இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ இது வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன, எனக்கு வந்து அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் நான் அந்த வாரிசு மோடில் இருந்துட்டேன். ஸோ அதனால் நான் அதெல்லாம் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து இப்போ தான் டைம் கிடச்சிது, சரி அதான் நான் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், எல்லோரும் உட்காந்து பார்க்கலாம். ஒரு பையன் எப்படிலாம் வளர்ந்துருக்கான், எப்படி எங்கே கண்ட்ரோல் பண்ணியிருந்தா அந்த பையன் கரெக்டாக இருந்திருப்பான்றது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி ஒரு பொண்ணு எந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருந்தா கொஞ்சம் அப்படி மாறியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஒரு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவது, ஒரு பொண்ணு எப்படி வளரணும் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே இந்த கதையை திணிக்க பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பையன் சைட்லேருந்து எப்படி அதை ஒரு பெண்ணை எப்படி இருக்கும்னு நினச்சி அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு எண்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மெசேஜாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்பாய்லர்ஸாக சொல்ல முடியாது, பட் நீங்கள் இது கதையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. பட் இதனோட நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் மேக்கிங்கு அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனோட, இதில் வந்து நான் ஷார்ட் இப்படி வச்சுருக்காங்க இது இப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நான் அதை பற்றி சொல்லணும்னா வந்து கோர்ட்டு சீன் ஒன்று வரும், அது சூப்பராக சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஒரு 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 லாஜிக்கான ஒரு 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 சீக்வன்ஸ் ஒன்று வரும், அதுவும் சூப்பராக இருக்கும். ஒரு அந்த எங்கே அந்த ட்விஸ்ட் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அது நீங்கள் அந்த படத்தை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாமல் பொறுமையாக உக்காந்து அந்த படத்தை அந்த அந்த ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா தான் வித்தின் 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு நீங்கள் கதைக்குள்ள வந்துடுவீங்க. அங்கே ஆரம்பிக்கும். ஸோ அது அப்படியே எப்படி வருதுன்றத உங்களுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த கதையில் நடித்த எனக்கு கதையில் வந்து நமக்கு அந்த ஹீரோயின் தவிர வேறு யாரையுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஹீரோயின் மட்டும் 2-3 தமிழ் படத்தில் நடிச்சிருக்காங்க. பட் இந்த ஹீரோ வந்து யூனிக்காக பார்க்கறதுக்கு நம்ம பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருப்பார். ஸோ நீ அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. அதாவது எப்படின்னா அநியாயத்துக்கு நல்லவனாக இருப்பான். ஸோ அதே மாதிரி அவனோட ரியாக்ஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். இது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது தெரியும். ஸோ இதில் இருக்கிற மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்பெக்ட் பீப்புள், அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ அந்த என்ன சொல்றது, ஒரு அழகான ஒரு மெசேஜ் தான் இந்த படம். ஸோ ரொம்ப ஒரு ஒரு ஜாலியான ஒரு படம். ஸோ இந்த படத்தை வந்து நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். பட் எனக்கு டைம் நான் ஆல்ரெடி டைம் இருந்தது பண்ணிட்டேன், பட் எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் எங்களோட சேனல் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து இந்த சேனலில் எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாரோட சேனல் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குறீங்க. எங்கள் சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ரெகக்னைஸ் பண்ணுங்கள், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனிவே, தேங்க்யூ ஸோ மச்.
இனி ஒரு இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஜோஷ்.